புதியகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகராத்ன மகேஷையர். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, ஸ்கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நிகழ்ச்சி நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் இந்த காலையில் நீங்கள் வந்து வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகராங்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது, நாங்கள் எப்போவுமே ஒரு சின்ன விஷயம் ஏதோ ஒன்றுனா முருகர் கோயிலுக்கு தான் போவோம், முருகா முருகான்னு தான் சொல்லுவோம். உண்மையாகவே அது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆறுதலான ஒரு நாமமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த சண்டி பாராயணம், அஷ்டலக்ஷ்மி பாராயணம் சார் உண்மையாகவே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. நீங்கள் அங்கே அந்த ஜபத்தை பண்ண பண்ண அதை நாங்கள் எங்கள் வீட்டில் கேட்கும்பொழுது நேரில் உட்காந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துட்டு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாங்கள் கலந்து கொள்கிறோம் அப்படிங்கிற ஆனந்தமான வார்த்தைகள் அவங்களுடைய கிட்ட நம்ம வந்து கேட்க முடிஞ்சுது. இந்த மாதிரி எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு வகுப்பும், இனி அடுத்து வகுப்பு என்ன சார், பைரவம் முடிஞ்சது, சிவசூத்திரம் முடிஞ்சது, ஸ்ரீயந்திரம் முடிஞ்சது, இப்படி ஒவ்வொரு வகுப்பாக முடிஞ்சது, இப்போது திரிமூர்த்தி, அந்த வகுப்பு முடிஞ்சவுடனே நீங்கள் வந்து என்ன வகுப்பு வந்து ஆரம்பிக்க போகிறீங்க, அந்த வகுப்பினுடைய பேர் ஃபஸ்ட்டே சொல்லுங்கள் சார். மூகாம்பிகா, மூகாம்பிகா இந்த வகுப்பு வந்து ஒரு பெரிய சக்தி. அந்த சக்தியினை எப்படி அறிந்து கொள்வது, அந்த சக்தி நம்மளுக்குள்ளே எப்படி இருக்குது, எப்படி அறிந்து கொள்வது, அதை கொண்டு எப்படி செயல்படுறது, வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுறது. நம்ம எத்தனையோ விஷயங்கள் முயற்சி பண்ணுறோம், ஆனால் அது பலன் கொடுக்கறதில்ல. அந்த மாதிரி பலன் கொடுக்கறதுக்கு எந்த சக்தியினை நாம் பயன்படுத்துறது, இது போன்ற அற்புதமான விஷயங்கள் மூகாம்பிகா என்ற அந்த வகுப்பு, ஆன்லைன் ஜூம் கிளாஸ் வகுப்பு நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஆன்மீக டிப்ஸில் பொதுவாக கோயிலுக்கு போகிறோம், நம்ம கோயிலுக்கு போய் யார் பேரெலாம் அர்ச்சனை பண்ணோம், சுவாமி பேரெலாம் அர்ச்சனை பண்ணலாமா பண்ணப்படாதான் நிறையா பேர் கேட்குறாங்க. தாராளமாக அர்ச்சனை பண்ணலாம். அடுத்தது நட்சத்திரம், பேர், கோத்திரம், இது மூணையும் சொல்லணும். வீட்டில் இருக்கிறவா இருந்தால் நாலு பேர் இருந்தால் நாலு பேர்த்துடைய பேரே சொல்லலாம். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அது கூடவே அவள் வந்து சக குடும்பானாம்னு சொல்லுவாள், எல்லா குடும்பங்களுக்கும் சேர்த்த மாதிரி அர்ச்சனையை செய்வதுண்டு. என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை சொன்னிங்கன்னா சங்கல்பத்தில் அர்ச்சகர் வந்து சேர்த்துப்பாங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமானது. இனி நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது நம்ம பிரார்த்தனை செய்யும்பொழுது நம்மளுடைய சங்கல்பத்தை, நம்மளுடைய வேண்டுதல்களை அதில் சேர்த்துக்கணும்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே. 29/7/2021 ஸ்ரீபிள்ளர் வருஷம் ஆடி மாதம் 13 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. மாலை 3:46 வரை பின்பு ரேவதி. இன்றைய திதி பஞ்சமி. காலை 6:10 வரை பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம். மகம் பூரம், சிம்மராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சஷ்டி, இந்த சஷ்டி ரொம்ப விசேஷமான, பஞ்சமி முடிஞ்சு சஷ்டி ஆரம்பிக்கிறது. அதே போன்று பார்த்திங்கன்னா மகம் பூர நட்சத்திரத்துக்கு நீங்கள் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டமத்தப்போ சில இரவு நேர பிரயாணங்களும் அவசர முடிவுகளும் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி 12 ராசிக்கு உண்டான அற்புதமான பலாபலன்களை பிரத்யேகமாக புதியோக நேயர்களுக்கு இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு நிம்மதியான சில காரியங்கள் நடக்கும். யதார்த்த விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க. கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன காரியங்களில் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு லாபகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதற்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஸ்பெண்ட் பண்ணும்போது ஐயோ விரயமாக எடுத்தேன் அப்படின்னு நினைப்ப கிடையாது. விரயம் ஒவ்வொன்றும் லாபகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் என்ன நடக்கிறது என்னங்கிறத அவேர்னஸ் கொண்டுட்டோம்னா போதும், வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கொடுக்கலாம். படிப்பில் நல்ல திருப்திகரமாக இருந்துருக்கும். வயசான வாழக்கூடமாக இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, பகவதி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யறதுக்குண்டான அற்புதமான நாள் இது. நடக்காது, இது நடக்கும், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் பல யோசனைகள் இருந்தாலும் அந்த யோசனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் லாபகரமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து பல்வேறீங்க.
வீட்டு அருகாமையில் இருக்கிற பிரச்சனை நாட்டி நான் இடத்தையே மாத்திரம் நினச்ச காரியங்களும் உங்களுக்கு லாபகரமாக முடியக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் செக்ஸ் கொடுத்துருந்தாலோ இல்லை பண விஷயங்கள்லையோ ஒரு சற்று கவனம் என்பது தேவை. ஒரு நேரத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு பொருள் நம்ம வந்து யதார்த்தமாக விட்டுட்டோம்னா கூட ஐயோ எங்கே போயிடுது எங்கே போயிடுது அதோட 10 மடங்கு நம்ம சம்பாதிப்போம். ஆனால் மறதியில் விட்டுட்டோம் வச்சுக்கோங்களேன் அதை பற்றியே சிந்தனைகள் இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை வெளியில் கொண்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும், அந்த தொழில் மூலமாக நல்ல வெற்றியில் ஆகணும்னு நான் பேர் பழக்கம் இருக்குது. ஆனால் எதனாலும் பிரயோஜனம் இல்லையேங்கிற வருத்தங்கள் அப்பப்போ மனசில் தோணும். விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன காரியங்கள் நம்ம வந்து இந்த வழியில் போனால் இது நடக்கலை, சரி வேறு ஏதாவது ரூட் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக, நிச்சயம் நீங்கள் நினச்ச காரியங்கள் வெற்றிகரமாக முடியறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் லாபகரமான பிரயாணங்களாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒவ்வொரு காரியத்தையும் அந்த காரியத்தை எப்படி பிரயோஜனமாக படுத்திக்கணும் அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வெளியூரில் இருக்கிறவா, வெளிநாடுக்கு போகணும்னு நினச்சிட்டுருக்கவா, இடம் விட்டு இடம் மாறணும் நினச்சிட்டுருக்கவாளுக்கெல்லாம் அனுகூலியம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். கம்பெனியோட ரெகக்னேஷன் எனக்கு வேணுமே அப்படின்னு நினச்சிட்டுருக்கவாளுக்கு கொஞ்ச நாள் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த வருத்தங்கள் இருக்கும், திருப்பி உங்களுக்கும் கிடைக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரும், அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்களை தரும். சில அதிகபட்சமான சில காரியங்கள் பண்ணதுக்கப்புறம் ஐயோ இது பண்ணிவிட்டோமே இதனால் பிரயோஜனம் இருக்கா இல்லையாங்கிறத யோசனைகள் மனசில் தோணும். கண்டிப்பாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். புதிய பிஸ்னஸ் கைடு கொடுக்கும், விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி நேர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப பலமாக ரொம்ப ஊக்கத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க, நிச்சயமாக அது கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இன்றைய தினத்தில் மகம் பூர நட்சத்திரத்தில் இருக்கிற சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை தவிர்த்துக்கிற நல்லது. யாராவது உங்களை பற்றி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு யாராவது சொன்னால் சரி பரவாயில்ல சொல்லிட்டு போட்டோம், ஏதோ சொல்லிட்டு போட்டோம், அவள் அதில் சந்தோஷப்படுறனா பட்டுட்டு போட்டோம். அப்போ உங்களுக்கு நடுவில் வந்து இந்த இவங்களை பற்றி சொல்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்குது. என்ன முந்தி இப்படி இல்லையே, ஏதாவது சொன்னால் கோச்சு பாரு இப்போ மாறிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருந்துருக்கும். அந்த யோசனைகளே நீங்கள் வந்து சூக்ஷமமாக எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகமான முடியாத வெயிட்டு, வலுக்கிற இடம், இந்த மாதிரி இடத்துக்கு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் எப்போவுமே உங்களுக்கு உதவி தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களை, வரவுகள் கூடுறதுக்குண்டான அற்புதமான நாளுங்க. திருமண காரியங்கள்லாம் கைகூடும், நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். நட்புகள் வட்டாரத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து பெருகக்கூடியதாக இருந்துருக்கும். கூட்டுத் தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கிறவர்களுக்கு அனுகூலியமும் பண வரவுகளும் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப முக்கியமான சில காரியம் 90% 100% முடிகிறதான ஏதோ ஒரு தடங்கள் வரதுன்னு நினச்ச விஷயங்கள்லாம் மாறிடும், கவலைப்பட வேண்டாம். புதுசாக ஏதாவது படிக்கணும்னு நினைப்பீங்க, அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடும் ருத்ரர் வழிபாடும் விசேஷ வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேயர்களே, சில யதார்த்த விஷயங்கள்லாம் சிக்கலாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யார்கிட்ட எப்படி பார்த்து பழகணுங்கிறத யோசிச்சுக்கோங்க. நமக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது, இருந்தாலும் நம்ம பேரை எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் முன்னாடி எப்படி பேசுகிறாலோ அதுக்கு பின்னாடி அந்த மாதிரி சிந்திப்பா அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் மனசில் வச்சுக்கோங்க. அப்போது அதுக்கு தகுந்தாப்புற உங்களுடைய எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இவ்வளவு விஷயங்கள் பண்ணாலும் ஏதோ ஒன்று லேக் ஆகுறதுங்கிற கவலைகள் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இறைவன் அதை மாற்றி கொடுப்பார். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, வெற்றி வழிபாடு துளாராசி என்பர்களே. விருச்சிகராசி நேர்களே, பக்திமயமான தினம், சொந்த பந்தத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு வேண்டி இது பண்ணுறது அது பண்ணுறது அது மாதிரி நிறைய சேமித்து வைக்கிறது, இவங்களுக்கு என்ன காரியங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கூடிய ஒரு இசை படிச்சுட்டுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம், மேலும் அதுக்குண்டான ஸ்கூல் வச்சுட்டுருக்கவாளுக்கு அகாடமி வச்சுட்டுருக்கவாளுக்கு பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுர் ராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள்.
நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கோபித்து கொள்றது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில யதார்த்த சிந்தனைகள் இருக்கும், அந்த யதார்த்த சிந்தனையோடு டக்குன்னு பேசிடுவேன், அது மற்றவாளுக்கு புரியாததாக இருந்துருக்கும். நேரத்தில் கரெக்டாக காரியத்தை செய்யும் பொழுது இப்போ நல்ல மாற்றங்கள் இருக்குது, மதிப்பு இருக்குது. ஐயோ, இந்த நேரத்தை தவறம் காட்டி தான் நமக்கு இவ்வளோ விஷயங்கள் நம்மளால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது தோணக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய லைஃப்பில் யாருமே ஹெல்ப் பண்ணல, நம்மளாக இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம், இன்னும் எதுக்கு ஹெல்ப் பண்ணி எதிர்பார்க்கணும், நம்மளாக திருப்பியும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகங்கள் உங்களுக்குள்ளே வரும். நிச்சயம் காப்பாற்றும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பயணியாண்டவர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடுங்க. மகரராசி அன்பர்களே, ஒரு சில காரியங்களில் திருப்திகரமாக முடியும், இருந்தாலும் சில அலைச்சல்கள் மனசில் இருக்கும், வைராக்கியங்கள் இருக்கும், யதார்த்த சிந்தனைகள், ஏதோ ஒரு கவலைகள் அப்பப்போ மனசில் பட்டுன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அனுகூலியமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கும் பொழுது நல்ல காரியங்கள் இருக்கும். எதிர்மறையான நண்பர்கள்ட்ட சம்போது பயமாக இருக்கும். இது நம்மகிட்ட பேசவே கூடாது, பழகவே கூடாது. உண்மையாகவே அந்த காரியத்தை கடைப்பிடிங்க, நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பாசிட்டிவாக பேசுகிறவாட்ட மட்டும் நீங்கள் வந்து அவட்ட பேசணும், பழகணும். எதிர்மறையாக பேசுகிறவாட்ட பழகும்போது அதனுடைய அந்த வேவ்ஸ் தான் நம்மளுக்கும் இருந்துருக்கும். அதனால் நிறைய தெல்ல தெளிவாக யோசித்து சில காரியங்கள் எடுத்து நீங்கள் செய்வீங்க. சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான ஆன்மீக எண் இரண்டு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு மகரராசி அன்பர்கள். கும்பராசி நேர்களே, நல்ல நாளுங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் மனசில் ஏதோ ஒரு விதமான கவலைகள், இது சரியில்லையே அது சரியில்லையேங்கிற கவலைகள் இருக்கும். அந்த கவலைகள்லாம் தீரும், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நினச்ச காரியங்கள் கூடிய சீக்கிரம் நடக்கும். இத்தனை காலங்களில் நடந்தது பூரா பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சது தான் நடந்திருக்கு, இனிமேலும் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். யதார்த்த கவலைகள் மனசில் இருந்துருக்கும். புதிய தொழில் ஒன்று சிந்தனைகள் மனசில் தோணும். யாராவது சில ஐடியாஸ் கொடுப்பா, அந்த ஐடியாஸை நோக்கி பிரயாணம் பண்ணலாமா வேண்டாமாங்கிற பயம் கூட மனசில் இருக்கும். இடமாற்றம் மன திருப்தி தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, நல்ல நாள். இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு நிறைய காலங்கள் எடுத்துக்கும். ரேவதி நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருந்துருக்கு, பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சிறப்பாக இருந்தது. தலைக்கு வந்து தலபாகத்தோடு போகுங்கிற கதையாட்டா பெரிய விஷயமாக வந்து ஒன்றும் இல்லாமல் முடிஞ்சு அப்பா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுவேன். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு காரியம் இன்றைக்கி நடைபெறும். அதில் ஒரு மன திருப்தி இருக்கும், பணவரவுகள் கூடி வரும். நம்ம வந்து பகவான் சொன்ன மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. அந்த கடமையை மட்டும் செஞ்சுருந்தால் போதும், சக்ஸஸ் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். பனிரெண்டு ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நிறையா பேர் கேட்குறது. சார், இந்த கோபம் நிறையா வந்துட்டே இருக்குது சார், வீட்டில் இருக்கிறவா பூரா நிறைய விஷயங்களில் கோவப்பட்டுட்டே இருக்கா. எப்போ கோவம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்ஷன் நிறையா ஆகும்போது கோவம் வருது, ஒரு காரியம் நடக்காத போது கோவம் வருது, அதே சமயத்தில் ஒரு காரியத்தை சகித்து கொள்ளாத போது கோவம் வருது. இந்த மூன்று விஷயங்கள் நமக்கு உடலுக்கு சம்மந்தப்பட்டது தான். கண்டிப்பாக மருத்துவர் அணுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் ஜோதிட ரீதியாக நம்ம சில விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, குணாதிசயங்களுக்கு அதிபதி அப்படிங்கிற ஒரு கிரகங்கள் இருக்குது. அப்படியே அந்த குணாதிசயங்களுக்கு அதிபதினு பார்க்கும்போது கோபத்துக்கு அதிபதி செவ்வாய்ங்க. இந்த செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கோ அதற்கு தகுந்தாப்பில் அவங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போது இந்த செவ்வாய்க்குண்டான காரகத்துவம் என்ன, ஒருவேளை செவ்வாய் ஜாதகத்தில், செவ்வாய் ஜாதகத்தில் நியாயமான விஷயத்துக்கு கோவப்படுறாரு, தப்பே கிடையாது, நியாயம் இல்லாத விஷயத்துக்கு கோவப்படுறாரு, அப்போ என்ன பண்ணுறது? செவ்வாய் ஜாதகத்தில் பலம் வாய்ந்ததாக இருக்கணும். இந்த செவ்வாய் சரியான ஃப்ரீக்குவென்சி லெவல் இருக்கணும் இல்லையா? சரி, அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா தினந்தோறும் செவ்வாய் பகவானுக்கு வீட்டிலே ஒரு தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அப்படி தீபம் ஏற்றும்போது அந்த தீபத்தினுடைய திரி சகப்பு திரியாக இருக்கணும். சகப்பு திரிக்கு சார் எங்கே போகிறது? ஒன்றும் இல்லை, நம்மளுடைய திரியில் குங்குமத்தை லேசாக தடவி விட்டு அதில் வந்து தீபம் ஏற்றுறது. செவ்வாய் பகவானுக்கு டெய்லி ரெண்டு தீபம் ஏற்றுங்கோ. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா, இந்த செவ்வாய்க்கு தீபம் ஏற்றும்போது இன்னொரு குட் கேரக்டர் நம்ம உள்ளே வந்து அதுக்கு கரெக்டாக கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கு ரெண்டு தீபம், குரு பகவானுக்கு ரெண்டு தீபம். இதை தொடர்ந்து நீங்கள் செய்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், நீங்கள் கரெக்டாக ஒரு மண்டலம் நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் செய்து பார்க்கும்போது நல்ல பலன்கள் இருக்கும். ஒருவேளை நல்லா டெய்லி நான் வந்து இந்த தீபத்தை ஏற்ற முடியாதுன்னு நினைக்கிறவா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கும் குருவுக்கும் ஏற்றணும், வியாழக்கிழமை செவ்வாய்க்கும் குருவுக்கும் ஏற்றணும். இப்படி வாரத்தில் இரண்டு நாட்கள் ஏற்றி பாருங்கள், 48 நாள் ஒரு மண்டலம், அதுவும்
அப்படி தொடர்ந்து ஏற்றும் பொழுது யாருக்காக வேண்டி நீங்கள் வந்து வழிபடுறீங்களோ யாருக்காக வேண்டி ஏற்றுறீங்களோ நிச்சயமாக உங்கள் குணத்தில் பெரிய மாற்றங்கள் தரும். நவகிரகங்களுக்கு செய்யக்கூடிய பிராயஸ்தங்கள் நம்ம மனதார வேண்டக்கூடியது. அந்த ஃப்ரீக்குவென்சி லெவல் நம்ம மனதிற்கும் அந்த கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் உங்களுக்கே புரிய வரும் சார். இதெல்லாம் நிச்சயமாக எங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள்லாம் ஆன்மீக தகவலில் சொல்லி நடந்திருக்கு. நிச்சயமாக இதுவும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறவாளுக்கு 100% நடக்கும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறையா பேருக்கு அதை சொல்லி அவங்க செய்து அதுக்கப்புறம் அது பயன்பெற்று அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்ச்சியிலேயே நம்ம சொல்கிறோம். ஆக இன்றைய தினத்தில் நமக்கு கோபம் நிறையா இருக்குது. இந்த கோபத்திற்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய்க்கு உண்டான பிராயஸ்சித்தம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இந்த பிராயஸ்சித்தத்தை நீங்கள் வழிபட்டு பாருங்கள், செய்து பாருங்கள், கோபங்கள் தீரும், மனசில் அந்த பெரிய சங்கடங்கள் தீரும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கோபம் ஏன் வருது அப்படின்னு சொன்னால் உனக்கு பொறுத்துக்க முடியல, ஒரு காரியத்தில் வந்து எனக்கு முழுமையின்னு திருப்தியாக படலை, அடுத்தது பார்த்துட்டேன்னா ஏதோ ஒரு கழக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அதை அக்செப்ட் பண்ண முடியலன்னு தான் கோபம் வருது இல்லையா. அப்போது அந்த விஷயத்தில் இவர்களுக்கு அந்த காரியங்கள் நடந்துருத்துன்னா மனசு திருப்தியாக இருந்தது. நடக்கிறதுக்கு கூட இந்த செவ்வாய்க்கு உண்டான தீபம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினத்தில் சொன்ன ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயஸ்தம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மூகாம்பிகா என்ற வகுப்பு நம்ம வாழ்க்கையே பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வகுப்பு. எத்தனையோ பேர் முயற்சி பண்ணுவாங்க பலன் இல்லாமல் இருக்கும், அந்த முயற்சி ஒரு சக்தி வட்டத்துக்குள்ளே அடக்கமாகிடுது. அதை மாற்றுவதற்கு நான் என்ன பண்ணணும், எனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை நான் மேலும் மேலும் மாற்றணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், இதற்குண்டான வகுப்பு மூகாம்பிகா. இதில் நானும் பங்கு பெறணும்னு நினைக்கிறவா 739-739-482 எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஆன்லைன் கிளாஸ் டெய்லி சாயந்தரம் இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.